ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஸோ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாம்க்கான ஒரு அப்டேட், சரிங்களா? ஸோ இவ்வளோ நிறைய பேர் டவுட் வந்துருக்கிறோம், என்டிபிசி எக்ஸாம் வைப்பாங்களா இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்க எல்லாத்துக்குமே என்டிபிசி எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நாளும் அவங்க வந்து ஸ்லீப்பில் இருந்திருக்காங்க, தூங்கிட்டு இருந்திருக்காங்க, சரிங்களா? 1 இயர் ஆகுது, இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ இவ்வளோ நாளும் அவங்க இருந்ததுக்கு இப்போ இவங்க பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் பெட்டர் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸியை வந்து இப்போ தான் செலக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட், சரிங்களா, இண்டிகேட்டிவ் ஆடு, அதையே இப்போ தான் விட்டுருக்காங்க, சரிங்களா? இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டாங்க வேறு எந்த எக்ஸாமுக்குமே. இது வந்து ரொம்ப டிலே பண்ணுறதுனால இப்போ நம்ம தெரியப்படுத்திருக்காங்க, சரிங்களா? ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இதில் கொடுக்குறத வச்சு இவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும், நமக்கு எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ எப்போ வரும்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அவங்க வந்து கொடுத்துரு நோட்டீஸ், சரிங்களா? அந்த நோட்டீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேம் ஆஃப் த ஒர்க், சரிங்களா? ஸோ கைஸ் என்னென்னு சொல்லிடுறேன், இந்த நோட்டீஸில் உள்ளது எதுவுமே வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது, ஜஸ்ட் இந்த எக்ஸாம் டேட் என்னைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான், ஓகேங்களா? இதில் உள்ளது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ், யாருக்காகனா யார் அந்த டெண்டரை எடுக்க போகிறாங்க, ஈஸியாக வந்து யார் கண்டெக்ட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கானது தான், சரிங்களா? ஸோ நமக்கு எதுவுமே அதை தேவைப்பட வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நேம் ஆஃப் த ஒர்க் பார்த்தீங்கன்னா, என்கேஜிங் ஆஃப் எக்ஸாம் கண்டக்டிங் ஏஜென்சி, அதுக்கப்புறம் என்டிபிசி எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியா, ஓகேங்களா? ஓகே, காஸ்ட் ஆஃப் த ஒர்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபாய் வரும், ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல், ஓகேங்களா? நான் ரீஃபண்டபிள் காஸ்ட் ஆஃப் டெண்டர் ஃபார்ம் 20,000, அதாவது டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது வந்து 20,000 பே பண்ணணும், அது நான் ரீஃபண்டபிள் சொல்கிறாங்க, அதான் நமக்கு தேவையில்லாத தான். இ டெண்டர் வந்து அட்ரஸ் பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போர்டு சென்னை, ஓகேங்களா? அதுதான் ஏர்ஸ் மணி டெபாசிட் இவ்வளோ பண்ணணுமா? ஓகே, இதெல்லாமே ஓகே. இம்பார்ட்டான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் த ஒர்க், சரிங்களா? இந்த என்டிபிசி எக்ஸாம் வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்க இந்த 20 கன்சிடர் பண்ணாலுமே, 20 ஏப்ரல்னு கன்சிடர் பண்ணால் கூடமே, 21, 22, சரிங்களா, 22 ஏப்ரலுக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இதோட ஒர்க்கு, சரிங்களா? இதோட மீனிங், ஓகேங்களா? ஸோ 2 வருஷம் அதிகபட்சமாக 24 மாதம் எடுத்துக்கலாமே தவிர அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனால் குறைச்சி கொடுத்துருக்கலாம், 1 இயர் கொடுத்துருக்கலாம், சரி. ஓகே, இப்போ பாருங்கள், டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் டெண்டர், சரிங்களா? ஸோ 2/3/2020 அன்றைக்கி தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? சப்மிஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 12/3, சரியாக 10 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 24ஆம் தேதி வர, அதே தான் பிட்டு திரும்பவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அகைன், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் டு சப்மிட்ன ரிசிப்ட், ஸோ இதெல்லாம் அவங்க டைம் தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16/4, ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, 16/4/2020, ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் டேட் டு ஓப்பனிங், ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா, அவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு இவங்க தான் சொல்லி கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கே 16/4, அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி வரை ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த ஏஜென்சி அன்றைக்கி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இவங்க தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே, சரிங்களா? ஸோ இது 4வது மாதம், அதாவது 3rd week வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த டைமில் இவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏப்ரல் காலி தான், அதில் வைக்க வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? ஸோ மே ஜூன் 2 மந்த்துமே பார்த்திங்கன்னா, இவங்க ஈஸியாக எடுத்ததுக்கப்புறம் இவங்க இந்த செலக்ட் பண்ணுற ஏஜென்சி அவங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணும், பார்த்திங்களா? எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து மே ஜூன் அந்த டைம்லைனில் உள்ள தான் படிக்க வேண்டியிருக்கும், அந்த டைம்லைன் வரைக்கும் படிக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? கரண்ட் அஃபேர் சொல்லியே நம்ம வந்து பயங்கரமாக படிச்சுட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஏப்ரல் மே ஜூன் இந்த டைமில் தான் வந்து அவங்க கரண்ட் அஃபேர்ஸே சூஸ் பண்ணுவாங்க, அந்த டைம் தான் எடுத்துக்குவாங்க, சரிங்களா? அந்த டைமில் தான் வந்து கொஸ்டினே மேக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸ் எடுத்துப்பாங்க, ஏன்னா ரொம்பவே பெரிய எக்ஸாம், சரிங்களா? ஸோ வேகன்சி என்னவோ 1 lakh something தான், ஆனால் அப்ளை பண்ணுவோட எண்ணிக்கை வந்து 1.2 crores, ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக டைம் எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா? ஓகே, அப்படின்னா எப்படி பார்த்தாலும் 2 மந்த் இது ஆகுதுனாலுமே 6 முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ ஜூன் ஜூலை முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோமா பார்த்தீங்கன்னா, ஜூன் ஜூலை, சரிங்களா? நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் நிறைய இடத்துல அவங்க சொல்கிற விஷயமும் இது தான். ஸோ அஃபிஷியலையும் இதான் சொல்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ இது எதுவும் இது எதுவுமே வந்து ஃபிக்சர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேஷன் தான், ஓகேங்களா? நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ ஜூலை அல்லது ஆகஸ்ட் அந்த டைம்லைனில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது, சரிங்களா? அதுவும் இன்றைக்கி இங்கே விட்டுருக்க நோட்டீஸை அடிப்படையாக வச்சு மட்டும்தான். ஸோ இந்த நோட்டீஸில் அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்க, டேட் வந்து முன்னக்கூட்டியே முடிக்க மாதிரி பண்ணாங்கன்னா, ஸோ டைம் முன்னாடி வரும். இல்லை இதுலேயும் வந்து டிலே ஆகி ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா எக்ஸாம் டேட்டும் டிலே ஆகும். கண்டிப்பாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 1 or 2 months கண்டிப்பாக ஷூராக எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறதுக்காக அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் ஜூலை தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஜூலை ஆகஸ்ட்டில் வரும். ஸோ இதுதான் ஃபிக்சட், ஓகேங்களா?
ஸோ இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது ஜூலை ஆகஸ்ட்டில் வரட்டும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் ஸோ என்டிபிசிக்காக, ஸோ இன்னமும் ஒரு 2 மந்த் தான் இருக்குது. அதனால் நம்ம படிக்க வேண்டியதை நம்ம சரியாக படிக்கலாம் சரிங்களா. ஸோ இன்னும் இதை வந்து வருமா வராதாங்கிற டவுட்லேயும் நக்கலாக பார்த்துக்கிட்டோம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. நிறையா வாட்ஸ்அப் குரூப்ஸில் நிறையா ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து எக்ஸாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கம்பேரிங் சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பெட்டராக தான் இருக்கிறாங்க சரிங்களா. அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்தளவுக்கு மோசமாக இருக்கிறாங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுல ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது என்டிபிசிட அப்டேட்ஸ் இனி வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.